ஹாய் ஹலோ, வெல்கம் டு விஷ்ணுமதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம். இதுக்கு 250 கிராம் சிக்கனை மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணுறேன். 1 டேபிள்ஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் தனியாக வச்சிடுறேன். அடுத்ததாக இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் தக்காளி, வெங்காயம், இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் நல்லா ஹீட் பண்ணுறேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 சிறிய துண்டு அளவு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணுறேன். இது நல்லா நமக்கு பொரியணும். அடுத்ததாக 8 பல் பூண்டை உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். 2 பச்சை மிளகாயை சென்டரில் கீரல் போட்டு ஆட் பண்ணுறேன். 3 குண்டு காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணுறேன். விதைகள்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் நீலவாக்கு காய்ந்த மிளகாய் வச்சுருந்தீங்கன்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு 1-5 மினிட்ஸ் நல்லா நம்ம வதக்க போகிறோம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சிறிதளவு, 10 முந்திரி ஆட் பண்ணுறேன். எப்பயுமே சிக்கன் பட்டர் மசாலா அண்ட் பன்னீர் பட்டர் மசாலாக்கெலாம் முந்திரி ஆட் பண்ணால் தான் நமக்கு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறதுல சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பட்டர் மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுக்க போகிறோம். குக் ஆன பிறகு நல்லா இதை ஆற வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்ததாக தவா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட்டான தவாவில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ண பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நமக்கு இது வந்து ஒரு 60% குக் ஆகணும். இப்போ ஒரு சைட் கொஞ்சம் நல்லா குக் ஆன பிறகு திருப்பி போடுறேன். டபுள் சைடு இந்த மாதிரி நமக்கு குக் ஆகணும். இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் கபாப் மாதிரி இருக்கும் நமக்கு எக்ஸாக்டாக. ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்க அந்த சிக்கன் கபாப் மாதிரி கலர்லாம் நமக்கு கொஞ்சம் பிளாக்காக டேர்ன் ஆகியிருக்கு. ஸோ ரொம்ப கருக வச்சு எடுத்துடக்கூடாது. தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்க மசாலாவை. சிக்கன் நல்லா இந்த மாதிரி தவாவில் போட்டு எடுத்தாச்சு, அது ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு கடாய் நல்லா ஹீட் ஆகியிருக்கு. ஹீட்டான கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் நல்லா மெல்டான பிறகு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் 3 பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி விழுது ஆட் பண்ணுறேன். இப்போ கேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இஞ்சி பூண்டு விழுத வதக்கணும். வதங்கின பிறகு அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணுறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சால்ட் ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும் போதே ஆட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடுங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். எப்பயுமே பட்டர் மசாலாலெலாம் வந்து நம்ம கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணணும். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-15 மினிட்ஸ்க்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு நமக்கு.
நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு சிக்கன் ஃபுல்லாக குக் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஏன்னா ரொம்ப திக்காகிட்டு நமக்கு அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகிரும். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் க்ரீமி டெக்ஸ்சர் நமக்கு கிடச்சிருக்கு. உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் இந்த ஃபைனல் ஸ்டேஜில் அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ரொம்பவே அருமையான சிக்கன் பட்டர் மசாலா ரெடி. மறக்காமல் நான் ஷேர் பண்ண ப்ரொசீஜரில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.